வெல்கம் டு குட்டி ஃபேஷன் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் அண்ட் பிரைடல் ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ப்ளவுஸை பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், அண்ட் ஒரு சில பேருக்கு கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க்கில் பண்ண மாதிரி இருக்கும், பட் ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆரி ஒர்க்ஸோடைய காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகும், அண்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். பட் இந்த ஒர்க் ப்ளவுஸை வந்து பிகினர்ஸால் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. ஸோ பிகினர்ஸும் அந்த மாதிரி ஒர்க்கை வந்து ட்ரை பண்ண முடியும். அண்ட் ஒரு ஒரு வீடியோவிலையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், கஸ்டமர் வந்து இந்த மாதிரி டிசைன் கேட்டாங்க, ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு வீடியோவிலையும் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் அந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறது இல்லை, பிகாஸ் இதில் என்ன ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன டைப் ஆஃப் ஆரி ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்க் காட்டனில் பண்ணியிருக்கோமா இல்லை கஸ்டமருடைய சாரியோடைய வித் ப்ளவுஸில் வந்து பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்டை வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன மெட்டீரியலை வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க, இதில் என்ன ஒர்க்கை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறோம், சரிங்களா? அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை பார்க்காம இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேடில் பண்ணுற ஃபுல்லாகவே கஸ்டமைஸ்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கஸ்டமருடைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலர் காம்போலேருந்து எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸஸாக வந்து நம்ம பண்ணி டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் வந்து பரவாயில்ல, நம்மளுடைய டெலிவரி மெத்தடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 days வந்து டெலிவரி கிடைச்சிடும். அண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பிரைடலாக இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு பிரைடல் ஒர்க் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு வந்து ஒரு 2 to 3 days ஆகும். 2 to 3 days அப்புறம் வந்து ஒரு சில பேர் ஸ்டிச்சிங் கேட்பாங்க, ஸ்டிச்சிங் முடிச்சு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 1 day ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பிரைடல் ப்ளவுஸே வந்து ஒரு 4 to 5 days கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ண முடியும். ஸோ இன்சைட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 day கொரியர் நம்ம இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு 10:00 11:00 வந்து மோஸ்ட்லி வந்து டெலிவரி ஆகிடுது. ஸோ இந்த ப்ளவுஸுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை சப்போஸ் நீங்கள் வேறு ஏதோ டிசைனுடைய செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் அனுப்பிச்சு அதோடைய ப்ரைஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆர்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ.